இப்போ தான் நம்ம வண்டிகள்லாம் தொட்டியெல்லாம் சுரண்டிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அது விடவே மாட்டேங்குது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, சுரண்டிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ நேரம் ஆகுமோ சுரண்டி சுரண்டி தொட்டியெல்லாம் பாருங்கள், அந்த பெயிண்ட்லாம் திருப்பி சுரண்டி சைடில் சுரண்டி எடுத்துகிட்டு திருப்பி அடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வண்டி தான், அந்த கீழே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டைமண்ட் ஷீட் போட்டிருக்கு. நம்ம வண்டிக்கும் சைட்லலாம் அடிப்பாங்க பெயிண்ட்டு, அது ஒர்க்கெலாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வீடியோ வந்துக்கிட்டுருக்கு. தொட்டி ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ நமக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டும் காக்கி கலர் பெயிண்ட்டும் இந்த ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்ருக்குறாங்க. அது ஒரு தோராயமாக அடிச்சுட்டு அதுக்கு மேலே அதை சரி பண்ணுவாங்க. இப்போ அடிச்சிட்ருக்குறாங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் அந்த டஸ்ட் வந்து மூக்கில் படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மூஞ்சிக்கெலாம் துணியெல்லாம் கட்டியிருக்காப்புல. இன்னும் நம்பர் பிளேட்லாம் ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சு அப்படியே அடிப்பாங்களா இல்லை எழுதுவாங்களான்னு சொல்லி தெரியல. இல்லை ஒரு 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 ஒர்க்காக நடந்துகிட்ருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சாயந்தரம் ஆகி போச்சு, அப்படியே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் எதுவும் கொண்டு வரார் பாருங்க, அதை வாங்கிக்கணாது அடிச்சுட்டு இருக்கோம். அப்போதான் பேக்குக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு வண்டி நம்மளுடைய வண்டி முடிஞ்சு ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடியுது. லெஃப்ட் சைடு அடித்து முடிஞ்சு, இப்போ ரைட் சைடு அடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ அப்படியே கேப்பன் மேலே அப்படியே டச்சப் பண்ணிகிட்ருக்காங்க. கேப்பனுக்கு மேலே கீழெல்லாம் இன்னும் அடிக்கக்கூடிய முன்னாடியெல்லாம் அடிக்கக்கூடியது இருக்குது. மிஷினுங்கெலாம் இல்லாத காலகட்டங்கள்லாம் ப்ரெஷரில் தான் அடிச்சிருப்பாங்க. இப்போது நல்லா மிஷினில் போட்டு அப்படியே காற்றுல ப்ரெஷரில் அப்படியே அடிச்சிடறாங்க பெயிண்ட்டு. ரொம்ப சுலபமாக அடிச்சிருப்பாங்க பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு ஓரளவுக்கு முழுக்க கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடு அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒயிட்டு காக்கி அடிச்சு முடிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டோர்லேயும் நல்லா அடிச்சிட்டாங்க. அடாடாடா லைட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் லைட்டுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டாமல் அடிச்சுட்டுருக்குறாங்க. அது பிரேக் ஆயில் வச்சு தான் துடைக்கணும். பம்பருக்கும் அடித்தாச்சு. நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய சைடு பொட்டி இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அது கூடுதலாக அது பொட்டி செஞ்சு அடித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முன்னாடி ரைட் சைடு, இது ரைட் சைட்லாம் அடிச்சிட்ருக்காங்க. இந்த சைடில் கீழே இருக்க பீடிங் பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு டிசைன் தருவாங்க, கலர் தருவாங்க, அதுக்காண்டி இதை அதுக்கு அடிக்காமல் விட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் நல்லா ரெட் கலரில் செம்மையாக அடித்து வச்சிட்டாங்க பார்த்திங்களா, ரெட் கலரு. அதுலேயும் ஒரு டிசைன் வரும், அது இன்னும் ஒர்க்லாம் நடக்கலை, நான் இதுக்கு மேலே தான் நடக்கும், ஒவ்வொரு வேலையாக நடக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா சேஸு செம்மையாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெட் அடித்தாச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவலில் இருக்குது நம்ம வண்டி. அப்படியே ஃப்ரண்ட்டில் போவோம், ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு சின்ன சின்ன வேலையும் அங்கே கொஞ்சம் அடிக்க முட்டுருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரெண்டு வண்டி அடித்து நிற்கிது பார்த்திங்களா, ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீக்கேஜ் இருந்துச்சு ரேடியேட்டர், அதை கழட்டி இருக்கோம், கழட்டி வெளியே வச்சுருக்கோம். மெக்கானிக்கு இது பார்த்திங்களா முன்னாடி வச்சுருக்கோம். இதெல்லாம் சரி பண்ணணும், சர்வீஸ் பண்ணி போடணும். இன்னொரு பீஸும் இருக்குது அந்த சைடு வச்சுருக்கோம், லெஃப்ட் சைடில், அதுவும் பாருங்கள் காட்டுறேன். அது எடுத்துகிட்டு வராப்பில் அவர் அங்கே வைங்கண்ணா. ஆ ஓகே ஓகேண்ணா. இன்னொரு பீஸ்ண்ணா அது முன்னாடி, இப்போ நான் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா கொண்டு வந்து வைக்கிறார் பார்த்திங்களா, இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு மேலே சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதில் அது வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ணி அப்படியே நம்ம எடுத்து மாட்ட வேண்டியது தான். நம்ம வண்டிக்கு சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கிறதுக்காண்டி கடைக்கு வந்திருக்கோம். ஒரு பொருளாக அவர் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டுருக்காப்லண்ணே. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரெண்டு சீட்டு புதுசாக இருக்குது, வாங்கிடலாமான்னு சொல்லி சொல்லியிருக்கேன்.
லெஃப்ட் சைடில் பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, ரெண்டு சீட்டு புதுசாக இருக்குது, வாங்கி மாட்டிட்டால் கூட அவங்க